ஹே மை லவ்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா 2022 வெளியான ஃபால் அப்படின்ற வெப் சீரீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 7 எபிசோடு இருக்குது. இந்த படத்துடைய ஸ்டோரியில் ஹீரோயின் மாடியிலேருந்து கீழே விழுந்துடுறாங்க. இது தற்கொலையா கொலையா அப்படின்னு போலீஸ் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்க ஹீரோயின் உயிர் பொழைச்சிடுறாங்க. ஆனால் பலசெல்லாம் மறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஏன் தற்கொலை பண்ணாங்க அப்படின்றதுக்கான காரணத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த படமே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கிளைமேக்ஸில் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டுமே இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கதை மொத்தமும் கோயம்புத்தூரில் தான் நடக்குது. ஹீரோயின் காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய ஃப்ரெண்டான மலருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க. நாளைக்கு நான் உன்னை மீட் பண்ணுறேன், டேனியலை பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோனோட பேர் திவ்யா. இவங்க ரிச்சான ஒரு ஃபேமிலியை சார்ந்தவங்க தான். நம்ம ஹீரோனுக்கு சொந்தமாக ஒரு ஸ்போர்ட்ஸ் சென்டர் இருக்குது. இவங்க வீட்டுக்கே போகிறது கிடையாதுங்க, எப்போதுமே அந்த ஸ்போர்ட்ஸ் சென்டர்லேயே தான் தங்கியிருக்காங்க. ஹீரோனுக்கு ஒரு அண்ணா ஒன்று தங்கச்சி ஒன்று இருக்காங்க. நேராக ஸ்போர்ட்ஸ் சென்டருக்குள்ளே ரொம்ப கவலையோடு போகும்போது அங்கே வேலை பார்க்குற பையனான ஜீவா, என்னாச்சு மேடம் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோன் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணாமல் நேராக அவங்களுடைய ரூம்குள்ளே போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலே என்ன நடந்ததுன்னு தெரியல, நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து அப்படியே கீழே விழுந்துறாங்க. அங்க இருக்கக்கூடிய கார் மேல போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வராங்க. முதல் கட்ட விசாரணையா ஹீரோனுடைய தங்கச்சி மாயா கிட்ட விசாரணை பண்ணும்போது, அக்கா ஃபர்ஸ்ட் விழுந்ததே யாருக்கும் தெரியாது, நான் ரிசப்ஷன்ல இருந்தேன், இன்னைக்கான கலெக்ஷனை கொடுக்கலாம் அப்படின்னு ரூம்குள்ள போய் பார்க்கும்போது பால்கனி டோர் ஓப்பன்ல இருந்தது, அங்க போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவ கீழே விழுந்து கிடக்குறான்னு அப்படின்ற விஷயத்த சொல்ல, உடனே அண்ணா ரோஹித்தை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது, சம்பவம் நடக்கும்போது நான் இந்த இடத்துல இல்லை, நானும் என்னோட மனைவியும் படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாம இவளுக்கு 16 வயசு இருக்கும்போது ஒரு முறை தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறா அப்படின்ற விஷயத்தையும் ரோஹித் சொல்றாரு. சம்பவம் நடந்து 6 மாசமா ஹீரோயின் கோமால இருக்கிறாங்க. ஹீரோயின பக்கத்துல இருந்து ஹீரோயினுடைய அம்மா பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு மலர் வராங்க. மலர் வேற யாரும் கிடையாதுங்க, ஹீரோயினுடைய அண்ணா வைஃப். அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. உடனே மலர் வந்து தன்னுடைய மாமியார் கிட்ட, நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணவே இல்லை. அப்ப இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட் அவங்க நினைச்சு பாக்குறாங்க. மலர் மற்றும் ரோஹித் இவங்களுக்கு பிறந்த குழந்தை ஹேண்டிகேப்பா பிறந்துருச்சு, இந்த குழந்தைய எப்படி வளர்க்க போறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் கவலையில இருக்கும்போது ஹீரோயின் தான் மோட்டிவேட் பண்றாங்க. இந்த குழந்தைய உங்களால மட்டும்தான் வளர்க்க முடியும் அப்படின்னு கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சொன்னீங்க கண்டிப்பா நல்லபடியா வளர்ப்பீங்க, ஏன் ஹேண்டிகேப்பா இருக்கிறவங்க எல்லாம் சாதிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி தான் சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. இப்பேற்பட்ட ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கறவ எதுக்காக தற்கொலை பண்ணியிருக்கணும், ஏதோ ஒன்று தப்பா இருக்கு அப்படின்னு மலர் யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோயினுடைய அண்ணனான ரோஹித் கிட்ட சொல்லும்போது, நீ அதை இதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரோஹித் சொல்றாரு. ரோஹித்துக்கும் இந்த இன்ஸ்டன்ட்டுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. இப்போ ஹீரோனோட தங்கச்சி மாயா ஹீரோனை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்போ மாயாக்கு ஹீரோயின் கண் முடிச்ச மாதிரி ஒரு உணர்வு தோணுது, டக்குன்னு பயந்து அந்த இடத்துல இருந்து வந்துடுறா. இந்த மாயாக்கும் இந்த இன்ஸ்டன்ட்டுக்கும் கூட ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. இப்போ டாக்டர் நம்ம ஹீரோனுடைய ஃபேமிலியை வர சொல்லி, இந்த மாதிரி 6 மாசமா நம்ம ஹீரோயின் வந்து கோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்க, அதனால அவங்கள வச்சு நாங்கள் ஸ்டெடி பண்ணலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோனுடைய பக்கம் கோவம் வந்துடுது. அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அங்கிருந்து ரொம்ப கோமா கிளம்பிடுறாரு. சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாடியே ஹீரோனுடைய அம்மாவும் போயிடுறாங்க. இப்போ ஹீரோனுடைய தங்கச்சியும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இந்த ரோஹித் போய் டாக்டர் கிட்ட, இப்பெல்லாம் இந்தியாவில் கூட கருணை கொலை பண்ணுறாங்க தானே, அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அதை குடும்பத்தோடு சேர்ந்து முடிவெடுத்துட்டு வந்து சொல்லுங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாரு. ஹீரோயின் ஒரு 6 மாசமா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் கோமா ஸ்டேஜில் இருக்கிறதுனால ஹீரோயினுடைய அண்ணன் கோமா ஸ்டேஜில் வச்சே கருணை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அங்கே கட் பண்ணா மலர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி திவ்யா அப்படின்ற ஒரு பொண்ணு மாடியிலிருந்து கீழே விழுந்த கேஸோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, பழைய இன்ஸ்பெக்டர் இல்லை மேடம், புதுசாக ஒருத்தர் தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்ல, அந்த புது இன்ஸ்பெக்டர் வேற யாரும் இல்லைங்க, மலருடைய ஃப்ரெண்டு தான், அவர் பேர் திருக்குமரன். ஃப்ரெண்டு அப்படின்றதுனால கொஞ்சம் யதார்த்தமாக பேச முடியுது. திவ்யா சூசைட் பண்ணி இறந்து போக கூடியது, அப்படி சூசைடிக்கல் தாட் இருக்கக்கூடிய பொண்ணு எதுக்காக நைட் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பணும், டேனியலை பற்றி நான் உங்ககிட்ட பேசணும், நாளைக்கு மீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு, ஏதோ ஒன்று மர்மமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் திருக்குமரன் சொல்கிறாரு, ஆக்சுவலாக இந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போச்சு அப்படின்னு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது இந்த பொண்ணு உயிரோடு இருக்குன்னு, நான் இந்த கேஸை முழுசாக ஸ்டடி பண்ணிவிட்டு உனக்கு என்ன எதுன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போ கிருத்திகா அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஓன் பண்ணுறாங்க இல்லையா இந்த ஸ்போர்ட்ஸ் சென்டர் ப்ளஸ் கிரவுண்டு, இது பல கோடி ரூபா மதிப்பு இருக்கும், அதை வந்து பல கோடி ரூபா கொடுத்து இவங்க வாங்குறதுக்கான டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து சப்மிட் பண்ணுறாங்க. அதை நம்ம ஹீரோனுடைய அப்பா ஸ்டடி பண்ணி பார்த்துட்டு, இல்லை இதை விற்கிற மாதிரி ஐடியா இல்லை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் மறுபடியும் இந்த கிருத்திகா வந்து அப்ரோச் பண்ணாத அளவுக்கு அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு. இந்த ரோஹித் பார்த்தீங்கன்னா, ஏன்பா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு வாங்குறதுக்கு யாருமே வரமாட்டாங்க, வித்தரலாம் அப்படின்னு சொல்லும்போது, திவ்யா நார்மலாக இருக்கும்போது இந்த ஸ்போர்ட்ஸ் சென்டரை விற்கிறதா அவளுக்கு ஐடியாவே கிடையாது, இப்போ அவள் கோமா ஸ்டேஜில் இருக்கிறா, அப்போவும் நான் இதை
விற்க போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக நம்ம ஹீரோயினுடைய அப்பா சொல்லிடுறாரு. அங்கே கட் பண்ண இந்த கிருத்திகா நேராக ஒரு நபரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த நபர் வேறு யாரும் இல்லை, டேனியல் அப்படின்ற ஒருத்தரை பற்றி மலருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனாங்க இல்லையா, அந்த டேனியல் தான். இந்த டேனியல் நம்ம ஹீரோயினுடைய காதலன். இப்போ மலர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அத்தை கிட்ட இந்த மாதிரி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தாங்க, என்னோட ஃப்ரெண்டு தான் இன்ஸ்பெக்டராக இருக்கிறான், அவன் என்ன எதுன்னு கேஸை ஸ்டடி பண்ணிட்டு சொல்லுவான் அப்படின்னு சொல்ல, நீ எதுக்குமா போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லத்தை அவள் சூசைடெல்லாம் பண்ணிக்க கிடையாது, அவள் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனா அதில் டேனியலை பற்றி பேசியிருந்தா அப்படின்னு சொல்லும்போது, டேனியலா அவனால தான் என் பொண்ணு இந்த நிலமையில் இருக்கிறா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுடைய அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க. அங்கே கட் பண்ணால் ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த ஒரு இன்சிடென்ட் காட்டுறாங்க. மலர் மற்றும் ரோஹித் இவங்க ரெண்டு பேருக்கு ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் நடந்திருக்குது, அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்காக டேனியல் வந்திருக்கிறாரு. டேனியல் கூட ஹீரோயின் பேசலாம் அப்படின்னு அந்த இடத்துக்கு போயிருக்கும்போது ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம், அதை மலர் கவனிச்சுட்டு போய் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கவே இல்லை. அப்புறம் நம்ம ஹீரோயின் இந்த டேனியலை மீட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. டேனியல் வந்து நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ சென்னை வந்துரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் கோயம்புத்தூரை விட்டு எங்கேயுமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. நீ ஏன் வரமாட்டேன்னு சொல்கிற, உன்னோடைய ஸ்போர்ட்ஸ் சென்டர் கூட அங்கே ஆரம்பிக்கலாம், அப்புறம் என்ன உனக்கு ஏதாவது சீக்ரெட் அஃபேர் இருக்கா அப்படின்னு கேட்டதுனால நம்ம ஹீரோயின் கோவப்பட்டுட்டாங்க. அங்கே கட் பண்ணால் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். இப்போ நம்ம ஹீரோயினுடைய அண்ணன் டேனியலை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபஸ்ட்டு என் தங்கச்சியை காதலிக்கிற மாதிரி காதலிச்சு அந்த இடத்த நீ ஓன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன், அது முடியாதனால இப்போ கிருத்திகா அப்படின்ற ஒரு லேடி அனுப்பி அந்த இடத்த விலைக்கு வாங்கலாம்னு நினைக்கிறியா, எல்லாம் எனக்கு தெரியும். கோயம்புத்தூரில் மெட்ரோ ப்ராஜெக்ட் வரப்போது அப்படி ப்ராஜெக்ட் வந்தது அப்படின்னா நம்ம ஹீரோயினுடைய அந்த ஸ்போர்ட்ஸ் சென்டரும் கிரவுண்டும் இப்போ இருக்கிறத விட 30 மடங்கு அதிக ரேட்டுக்கு போகும், அதை மினிஸ்டர் பழனிசாமி டார்கெட் பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு உதவியாக நீ இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது இந்த டேனியலுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இது எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மொட்டை கடிதாசி வந்துச்சு, டேனியலுக்கு உன் மேலே காதல் கிடையாது உன் இடத்து மேலே தான் அப்படின்ட்டு. அதை பற்றி அவங்க கிட்ட கேட்டால் நான் தெரியலன்னு சொல்லிவிட்டு அவளுக்கு இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் பற்றிலாம் தெரிஞ்சிருக்கு, மேபி ஒரு மொட்டை கடிதாசி மூலமாக அதுவும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்ல, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு இந்த டேனியல் கேட்குறாரு. நான் என்னோட அப்பா கிட்ட கன்வின்ஸ் பண்ணி இந்த இடத்த சேல் பண்ணுறதுக்கான ஏற்பாட்டை பண்ணுறேன், உனக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டில் எனக்கு 50% ஷேர் வேணும், அதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்னா உன்னை நான் எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு ரோஹித் மிரட்டுறாரு. டேனியலுக்கு இப்போ வேறு வழி தெரியல. இப்போ ரோஹித் நேராக அந்த ஸ்போர்ட்ஸ் சென்டருக்கு போகிறாரு. அங்கே மாயா ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாரை கேட்டு ஈவெண்ட்லாம் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை திவ்யாக்கா நார்மலாக இருக்கும்போது புக் பண்ண ஈவெண்ட்டு தான் இது அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா இனிமேல் என்னை கேட்காம எந்த ஒரு ஈவெண்ட்டுமே ஆர்கனைஸ் பண்ணாத இந்த இடத்த விற்க போகிறோம், அது மட்டும் இல்லாமல் திவ்யாவை கருணை கொலை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, என்னன்னா சொல்கிறேன் அதெல்லாம் வேணாண்ணா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ரோஹித் நேராக வீட்டுக்கு வராரு. அப்படியே அம்மா கிட்ட நார்மலாக பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்க வீட்டில் ஒரு பூனை குட்டி போட்டிருக்குது, இது நம்ம பிளாக்கி தானமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாண்டா 5 குட்டி போட்டுச்சு அப்படின்னு சொல்ல, 4 குட்டி தான் இருக்குது அப்படின்னு கேட்க, பூனை குட்டி போட்ட உடனே மொதல் குட்டி அது சாப்பிட்ருண்டா, அப்போ தான் மற்ற குட்டிங்களை காப்பாற்றுறதுக்கான தெம்பு இருக்குன்னு, இது பூனைங்களுடைய தர்மம் அப்படின்னு சொல்ல, அதே தான் நானும் சொல்கிறேன், பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக 2 பிள்ளைங்களை எதுக்காகமா கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன், 6 மாதமாக அவளுக்கு மெடிக்கல் செலவு மட்டும் லட்சக்கணக்கில் போயிட்டுருக்கு, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கலாமா, கோமா ஸ்டேஜுக்கு போனவங்களில் 90% இறந்து தான் போகிறாங்க, அதனால் நம்ம கருணை கொலை பண்ணிடலாம், அதுதான் அவளுக்கும் நல்லது அப்படிங்கும்போது, என்னடா பேசிக்கிட்டு இருக்க, 6 மாதம் தானடா ஆச்சு, ஹோப் இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ அப்பா கிட்ட கன்வின்ஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயினுடைய அண்ணன் கிளம்பிடுறாரு. ஹீரோனுடைய அண்ணன் ரோஹித் சொன்ன அந்த விஷயத்த ஹீரோனுடைய அம்மா அவங்க அப்பா கிட்ட சொல்லும்போது ஆரம்பத்தில் ஹீரோனுடைய அப்பா ஒத்துக்கவே மாட்டேன்றாரு. இருந்தாலும் ஹீரோனுடைய அம்மா அழுதுகிட்டே, ஹோப்பே இல்லை, அவள் ஹாஸ்பிட்டலேருந்து எந்த பிரயோஜனம் இல்லை, இவங்கெல்லாம் காசு செலவாகுதுன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு ஓகே ஃபைன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. இந்த விஷயத்த ரோஹித் பார்த்திங்கன்னா மலர்கிட்ட சொல்லும்போது மலரும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க, இல்லை இதை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி மலரையும் நம்ம ரோஹித் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயின் நார்மலாக இருக்கும்போது நடந்த ஒரு இன்சிடென்ட்டை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் மலருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க இல்லையா, டேனியலை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நாளைக்கு நான் மீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மொட்டை கடிதாசி வந்ததுக்கப்புறம் டேனியல் மேலே சந்தேகப்பட்டு டேனியலுடைய ஒர்க் பிளேஸில் போய் பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஃபைல் கிடச்சிருக்கு. அந்த ஃபைலில் இந்த மெட்ரோ ப்ராஜெக்டை பற்றியும் நம்ம ஹீரோனுடைய ஸ்போர்ட்ஸ் சென்டர் விற்றா 10 கோடி ரூபா அமௌண்ட் வரும் அப்படின்றத பற்றியும் தகவல் கிடைக்குது. அந்த ஒரு ஃபைலை ஹீரோயின் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஹீரோனோட தங்கச்சியான மாயா ஹீரோனுடைய ரூம்குள்ளே போய் பார்க்கும்போது டேனியலும் ஹீரோயினும் ஒன்றா எடுத்துக்கொண்ட ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. அதை பார்க்கும்போது மாயாவுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. இந்த மாயாக்கு டேனியல் மேல இன்ட்ரஸ்ட் இருந்திருக்குது, அதனால இப்ப கால் பண்ணி பேச்சப் ஆகலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த டேனியல் பாத்தீங்கன்னா ஒர்க் இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாரு. இந்த டேனியல் அவருடைய ஒர்க் பிளேஸ் ஃபுல்லா அந்த ஃபைலை தேடுதுன்னு தேடி குப்பை பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துக்கு வந்த கிருத்திகா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஃபைல் இந்த இடத்துல இல்ல, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, இதை ஹீரோயின் எடுத்திருப்பாளோ அப்படிங்கும் போது, அப்படி எடுத்திருந்தா அவளுடைய லாக்கருக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு டேனியலும் கிருத்திகாவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோனுடைய அண்ணா ரோஹித் ஹீரோனுடைய அப்பா கிட்டே எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த இடத்த விற்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி
பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ கரெக்டாக அவருக்கு ஒரு ஃபோன் காலு, இந்த மாதிரி ஹீரோயின் கண் முடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அவள் கண் முடிச்சிட்டாலாமாடா, வாட போய் பார்க்கலாம் அப்படிங்கும் போது ஹீரோனுடைய அண்ணனுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ நம்ம ஹீரோனுடைய அம்மா தான் முத முறையாக ஹீரோனை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போ ஹீரோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் ரெஸ்பான்ஸ் இல்லை. இந்த விஷயம் மாயாவுக்கு தெரிய வரும்போது மாயாவும் ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. பக்கத்தில் ஜீவா நின்றுட்டு என்னாச்சு மேடம் அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாயா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ குடும்பத்தோடு நம்ம ஹீரோனை மீட் பண்ணுறதுக்காக வராங்க, ஆனால் மாயா மட்டும் அந்த இடத்துக்கு வரவே இல்லை. அப்போது நம்ம ஹீரோன் எல்லோருமே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ டாக்டர் ஏதாவது சொல்லணும்னா எழுதி காட்டுங்க அப்படிங்கும் போது ஹீரோன் ஒரு பேப்பரில் ஊ ஆர் யூ அப்படின்றத ஷார்ட் ஃபார்ம்ல எழுதுறாங்க. அதை டாக்டர் பார்த்துட்டு ஒரு வேலை இவங்க ஒயர் அப்படின்ற விஷயத்த தான் சொல்ல வராங்க போல, இந்த ஒயரை பார்த்துட்டு பயந்துட்டு இருக்காங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் நம்ம ஹீரோன் பேப்பரில் ஊ ஆர் யூ அப்படின்னு தெளிவாக எழுதுறாங்க. அப்போ தான் புரிய வருது நம்ம ஹீரோனுக்கு நினைவு திரும்பிடுச்சு, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் யார், என்ன நடந்தது அப்படின்றது அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. எல்லோரும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கிறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோனுடைய அண்ணன் மட்டும் ஓகே ஃபைன் அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறாரு. இந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா டேனியில் மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அந்த வாய்ஸ் மெசேஜை பற்றி மினிஸ்டர் பழனிசாமிக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, நம்ம ஹீரோயினுக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பற்றி கேட்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் காதலிச்சோம், அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது அப்படின்னு மற்ற இன்ஃபர்மேஷனை சொல்கிறதுக்கு மறுத்துறாரு. ஆனால் ஒன்று, நீங்கள் என்னுடைய சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் இருக்கிறீங்க, மறந்துடாதீங்க அப்படின்ட்டு போலீஸ் ஆஃபீஸர் கிளம்புறாரு. இப்போ மாயாவை மீட் பண்ணுறதுக்காக ரோஹித் வரும்போது மாயா அங்கேருந்து பயந்துட்டு கிளம்புறதுக்கு பார்க்குறா. நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட உன்னோட அக்காவை பார்க்கவே இல்லை, எல்லோருக்கும் சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லும்போது அவள் கண் முழிச்சிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவள் கண் முழிச்சிட்டா ஆனால் அவளுக்கு நினைவுகள் திரும்பவே இல்லை, நீ வந்து பாரு அப்படிங்கும் போது நம்ம மாயா ஹாஸ்பிட்டலில் தன்னுடைய அக்காவை பார்க்கறதுக்காக வராங்க. ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சிக்காரமாக சாரி கேட்கறதுக்காக வராங்க. டக்குன்னு ரோஹித் வந்து தடுத்து அந்த ஒரு சுச்சுவேஷன் அப்படியே மாற்றி விட்டுறாரு. இப்போ திருக்குமரன் வேலை பார்க்குற ஸ்டேஷனுக்கு புதுசாக ஒரு எஸ்ஐ ஜாயின் பண்ணுறாங்க. இவர் சிங்கிள், அவங்களும் சிங்கிள் அப்படின்றதுனால இவர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே கட் பண்ணால் மினிஸ்டர் பழனிசாமி பிரச்சாரத்தை முடிச்சுட்டு டேனியல் மற்றும் கிருத்திகாவை மீட் பண்ணுறாரு. ஏன்பா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மாமனார்கிட்ட அந்த இடத்த சீதனமாக கேட்டுருந்தீங்கன்னா இன்னாரு இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல அப்படிங்கும் போது, எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம் மிஸ் ஆகிடுச்சு, ஒன்றும் கவலைப்படாதீங்க சீக்கிரமாக அந்த இடத்த நான் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு 10 நாள் டைம் தரம்ப்பா, அதுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிடு அப்படிங்கும் போது கிருத்திகா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. இப்போ ஹீரோன் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே நடக்கிறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஹீரோனை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் அம்மா அப்பா அப்படின்னு மற்றவங்க சொல்லி தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கே தவிர அவங்க கூட பழகின மாதிரியும் எந்த ஒரு இன்சிடென்ட்டுமே ஞாபகம் இல்லை. இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம கிருத்திகா டேனியல் கிட்ட, இந்த ரோஹித் உன்னை பிளாக்மெயில் பண்ணுறான் தானே, ரோஹித்துக்கு திடீர்னு எதனால் இப்படி பண தேவை ஏற்பட்டுச்சு, அவனுக்கு எதுக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது, அப்போ அவனோட குடிமி எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்கு, கண்டுபிடிச்சி நம்ம பிளாக்மெயில் பண்ணோம் அப்படின்னா வரப்போற ப்ராஃபிட்டில் நம்ம ரெண்டு பேர் மட்டும் ஷேர் எடுத்துக்கலாம், மூணாவது அவன் நமக்கு தேவையில்லை எலிமினேட் பண்ணிடலாம் அப்படின்னு டேனியலுக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோனுடைய ஃபேமிலி மொத்தமும் இந்த கோயில் முன்னாடி விருந்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, என் பொண்ணு குணமாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோனுடைய அண்ணன் ரோஹித் அப்பாவுங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அந்த இடத்த வாங்குறதுக்காக மறுபடியும் ஒரு ஆஃபர் வந்திருக்குது, இதை விட்டால் பெரிய ஆஃபர்லாம் கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்லும்போது திவ்யா நார்மலாக இருக்கும்போது அந்த இடத்த விற்கிறதுக்கு பர்மிஷன் தரவே இல்லை, இப்போ அவள் குணமாயிட்டால இனி அவளே பார்த்துப்பா அப்படின்னு அந்த இடத்த விற்கிறதுக்கு பர்மிஷன் தரமாட்டேன்றாரு. எல்லோரும் ஒன்றாக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த மாயா அடுத்த முறை நம்ம டேனியிலையும் கூப்பிட்டு வரலாம் அப்படிங்கும்போது உடனே நம்ம ஹீரோனுடைய அம்மாவுக்கு கோவம் வந்துருது. இந்த டேனியல்னால தான் எல்லா பிரச்சனையுமே, நீ அவனை பற்றி பேசவே பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இருந்தாலும் இந்த மாயா டேனியலுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக்காக தன்னுடைய அக்கா காதலன் மேலே இந்த மாயாக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம ஹீரோன் மலர்கிட்ட நான் எதுக்காக தற்கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, நீ டேனியல் அப்படின்ற ஒரு பையனை காதலிச்சான், அந்த பையனுக்கு அஃபேர் இருக்கிறது தெரிஞ்சு மேபி இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோனை மீட் பண்ணுறதுக்காக திருக்குமரன் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் வராரு. இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஹீரோனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு தெரிய வருது. அப்போ அந்த எஸ்ஐ கேட்குறாங்க, இந்த மாதிரி அவங்க தற்கொலை முயற்சி பண்ணுறதெல்லாம் வந்து கிரைம் தானே அப்படின்ட்டு, இது பனிஷபிள் கிரைம் தான், கோர்ட்டு கூட்டு போனால் 1000 ரூபாய் அபராதம், 1 இயர் ஜெயில் தண்டனையும் கிடைக்கும், பட் இவங்க மென்டலி அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால தண்டனை கிடைக்காம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போ இந்த டேனியல் ஹீரோனுடைய லாக்கரில் ஃபைல் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக வராரு. அப்போ மாயா தான் அங்கே ரிசப்ஷனில் இருக்கிறாங்க. ஸோ மாயா கிட்ட பார்த்தீங்கன்னா, எனக்கு உன்னை தான் பிடிக்கும், உன்னோட அக்காவோட நீ ஃப்ரீயாரில் இருந்தால் தான் ரொம்ப நல்லா இருப்பா அப்படின்னு நைஸாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆல்ரெடி மாயாக்கு டேனியல் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோனுடைய அம்மா இதை பார்த்துறாங்க, பார்த்துட்டு கண்டபடி கத்த ஆரம்பிச்சிடறாங்க, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னோட அக்கா வாழ்க்கை இந்த நிலைமைக்கு போனதுக்கு காரணமே இவன் தான், அடுத்து நீயும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து டேனியலை துரத்தி விட்டுறாங்க. வீட்டில் வச்சு பஞ்சாயத்து பண்ணும்போது மலர் கேட்குறாங்க, கோயிலில் வச்சே உன்னை கவனிச்சா, நீ டேனியலுக்கு சப்போர்ட் பண்ண, உனக்கும் டேனியலுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, எனக்கும் டேனியலுக்கும் ஒன்றும் எல்லாம் கிடையாது, அம்மா அப்பா அக்கா அண்ணன் அப்படின்னு என்ன யாருமே ஒழுங்காக ட்ரீட் பண்ணுறது கிடையாது, டேனியல் மட்டும்தான் என்னை நல்லா ட்ரீட் பண்ணால், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், அவனுக்கும் அக்கா கீழே விழுந்ததுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட்டை காட்டுறாங்க. இந்த மாயாக்கு பார்த்தீங்கன்னா ஓவராக ஈகோங்க, லேட்டாக தான் அந்த ஸ்போர்ட்ஸ் சென்டருக்கு வருவா. வந்த உடனே நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, நீ எதுக்கு லேட்டாக வர அப்படின்ட்டு, எனக்கு கேள்வி கேட்குற அதிகாரமெல்லாம் உனக்கு கிடையாது, இந்த சொத்தில் எனக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சொத்துக்கு சொந்தக்காரி எதுக்கு லேட்டாக வர அப்படின்னு கேட்கும்போது, அப்போவும் நம்ம ஹீரோனை அவள்
எடுத்துருந்து தான் பேசியிருக்கிறா. இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இளங்கோ அப்படின்ற ஒரு பையன் இந்த ஸ்போர்ட்ஸ் சென்டரில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்த ஜீவா எதுக்கடா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஃபோனை பிடுங்கிட்டு இனிமேல் இந்த பக்கம் வராத கிளம்பு அப்படின்னு துரத்தி விடும்போது இந்த இளங்கோவும் கடுப்பாயிட்டு அவனுடைய லாக்கர் கிட்ட போகிறான். லாக்கர் ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு லேடியோட இன்னர் வேர் இருக்குது, அதை எடுத்து வச்சுட்டு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறான். இதை அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு வள்ளின்றவ பார்த்தறா, இவ்வளோ கேவலமானவனா அப்படின்ட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கடுப்பாய் கிளம்பிடுறா. இந்த இளங்கோவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஹீரோயின் நார்மலாக இருக்கும்போது இவங்க இந்த ஸ்போர்ட்ஸ் சென்டருடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தானே தங்கியிருந்தாங்க. அவங்க பாத்ரூமில் குளிக்கும் போதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் போய் எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஹீரோனுடைய ரூம்குள்ளே ஒரு மர்ம நபர் நுழையிறாரு. லாக்கர் ஓப்பன் பண்ணி ஏதோ ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த நாள் ரோஹித் அந்த ஸ்போர்ட்ஸ் சென்டருக்கு வந்து பார்க்கும்போது அந்த இடமே குப்பை கோலமாக இருக்குது. யாரோ ஒரு மர்ம நபர் உள்ளே நுழைஞ்சிருக்கிறான் அப்படின்றத மட்டும் தெளிவாக தெரியுது. மாயாவுக்கு இவர் ஃபோன் அடிக்கிறாரு. இப்போ மாயா டேனியலை மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கிறாங்க. இந்த டேனியல் மாயாவை கரெக்டாக பயன்படுத்தி அங்கே இந்த ஃபைல் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. உடனடியாக ரோஹித் கிட்டேருந்து கால் வரவும் அந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு நம்ம உடனே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கும்போது, இல்லை போலீஸ்க்கெல்லாம் போனோம் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து போலீஸ்காரங்க எல்லாத்தையும் நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க, தேவையில்லாத பிரச்சனை நமக்கு தான் வரும், வந்த திருடன் இந்த இடத்துலேருந்து எதுவுமே திருடிட்டு போல, எல்லாமே அங்கேயே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ரோஹித் சமாளிச்சிட்றாரு. இப்போது இந்த டேனியலோடைய கேர்ள் ஃப்ரெண்டான கிருத்திகா பார்த்தீங்கன்னா, உனக்கு உடம்பு பூரா மச்சண்டா, ஃபஸ்ட்டு திவ்யா, அதுக்கப்புறம் நான், அதுக்கப்புறம் இப்போ மாயாவா அப்படிங்கும்போது, அந்த இடத்த வளைச்சு போடுறது மட்டும்தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு டேனியல் சொல்லிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோனை மீட் பண்ணுறதுக்காக இந்த ஜீவான்ற கோச்சு ஃப்ளவர்லாம் கொடுத்து, மேடம் என்ன ஞாபகம் இருக்கா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா பைக்கிலலாம் போனோம், அண்ட் ஊட்டியில் கேம்ப் ஃபயர்லாம் ஏற்படுத்தி ஒரே ரூமில் தங்கியிருந்தோம், நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் கத்த ஆரம்பிச்சிடறாங்க. யார் நீ, எதுக்கு இங்கே வந்திருக்கிற அப்படின்ட்டு உடனே என்ன சார் ஜீவாவை வெளியே அனுப்பிடுறாங்க. அப்போ திருக்குமரனும் கூட வந்த எஸ்ஐயும், யார் இந்த பையன், எதுக்காக இவனை பார்த்தவங்க கத்துனாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் இந்த கிருத்திகா ரோஹித்தோடைய வீக்னஸை கண்டுபிடிக்கிறதுக்காக சாதாரண பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு, நம்ம மலரை மீட் பண்ணி என்னுடைய பொண்ணு இந்த மாதிரி ஹேண்டிகேப் தான், என்னோட புருஷனை விட்டு பிரிஞ்சிட்டேன் அப்படின்னு ஒரு சிம்பத்தியெல்லாம் கிரியேட் பண்ணி மலர் கூட க்ளோஸ் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க டீட்டெயில்ஸை கறக்கிறதுக்காக. இப்போ நம்ம ஹீரோனை மீட் பண்ணுறதுக்காக டேனியல் வராரு. ரொம்ப காமாக உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ரெண்டு பேரும் காதலிச்சோம், நம்ம ரெண்டு பேருத்துக்குள்ளே அப்புறம் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. காதலிச்சோமா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, எப்படி பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரியல, ஆனால் உனக்கு ஒரு கார்டு கொடுத்துட்டு போகிறேன், இதை பார்த்தா உனக்கு எல்லாம் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு கார்டை கொடுத்துட்டு வெளியே போய் நின்றுறாரு. அப்போ நம்ம ஹீரோன் அந்த கார்டை எடுத்து பார்க்கும்போது ஹீரோயினும் டேனியலும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் டைம் தேவைப்படுது அப்படின்றதுனால பிரிஞ்சுட்டதா இவர் ஒரு சீனை கிரியேட் பண்ணி விட்டுறாரு. நம்ம ஹீரோனுக்கு இந்த டேனியல் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் வருது. டேனியலை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மலர்கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது மலர் சொல்கிறதுக்கு மறுத்துறாங்க. அப்போ ரோஹித் பார்த்தீங்கன்னா அவளை அவப்போக்கிலே விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த சுச்சுவேஷனில் ஜீவாவை மீட் பண்ணுறதுக்காக திருக்குமரன் மற்றும் கூட எஸ்ஐ வராங்க. அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது, நான் ஃப்ளவர் கொடுத்து எப்படி இருக்கீங்கன்னு நலன் விசாரிக்கிறதுக்காக போனேன், திடீர்னு அவங்க கத்திட்டாங்க, வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கும் திவ்யாக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்கும்போது, அவங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறான். என்னடா சொல்கிற அப்படிங்கும்போது, எங்கள் எல்லோருக்குமே அவங்க தான் எல்லாமே, ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் எல்லாமே அவங்க தான் கொடுக்குறாங்க, நான் அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் சென்டர்லேயே கோச்சாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. எஸ்ஐ கிட்ட நீங்கள் அந்த பையனை கவனிச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது, அவனோட கையில் ஒரு டாட்டோ இருந்ததை நான் கவனிச்சேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஜீவா கிட்ட அந்த வள்ளி வந்து சொல்கிறா, இந்த மாதிரி இளங்கோட ஆக்டிவிட்டியே ஒன்றும் சரியில்லை, அவன் அந்த லாக்கருக்குள்ளேருந்து ஒரு பொண்ணுடைய இன்னர் வேற எடுத்து வச்சு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தான், அந்த இன்னர் வேறு வேறு யாரும் கிடையாது, நம்ம திவ்யா மேடமோடதே அப்படிங்கும்போது ஜீவா டென்ஷன் ஆகிறான். இந்த ஒரு சுச்சுவேஷனில் ரோஹித் பார்த்தீங்கன்னா, இந்த டேனியல் கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு டீலை பற்றி பேசியிருந்தனே, யோசிச்சிட்டியா, அந்த இடத்த விற்கிறதுக்கான ஏற்பாட்டை நான் பண்ணுறேன், ப்ராஃபிட் வரதுக்கான ஏற்பாட்டை நீ பண்ணு, ஏதாவது சொதப்பிச்சுன்னா உன்னை எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு மறுபடியும் ரோஹித் மிரட்டுறாரு. இப்போ இந்த கிருத்திகா ஜெயந்தி அப்படின்ற ஒரு பொண்ணோட வேடத்தில் போயிட்டு மலர்கிட்ட வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனில் தகவல்களை கறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த எஸ்ஐ அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்திருக்கும் போது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பேரை பார்க்குறாங்க, திவ்யா ஜீவா அப்படின்ட்டு. அது யார் என்ன அப்படின்னு செக்யூரிட்டி கிட்ட விசாரிக்கும் போது தான் தெரிய வருது, அது நம்ம ஹீரோயின் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோயினை ஹீரோனுடைய அண்ணனும் அண்ணியும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிறாங்க. அப்போ ஹீரோனுடைய அப்பா பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் கொண்டாந்து காட்டும்போது, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைப்பா அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. சரிப்பா நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயினை அந்த ஸ்போர்ட்ஸ் சென்டருக்கு ஹீரோனுடைய அப்பா கூப்பிட்டு வரும்போது, மாயாக்கு ஹீரோயினை பார்க்கும்போதே கொஞ்சம் பயமாக இருக்குது, அவங்க ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியிலேயே இருக்கிறாங்க. இப்போ இந்த எஸ்ஐ பார்த்தீங்கன்னா, நம்ம திருக்குமரன் கிட்ட போயிட்டு டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி திவ்யா ஜீவாவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு தோணுது, ஏன்னா அவங்க பேரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் மாயா கிட்ட, நான் எதனால் தற்கொலை பண்ணேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, மாயா சொல்கிறாங்க, இந்த மாதிரி காதல் தோல்வி காரணமாக தான் நீ குட் பைன்னு கடைசியாக மெசேஜ் பண்ணிவிட்டு இறந்து போனேன், அதை நான் லேப்டாப்பில் பார்த்தேன் அப்படிங்கும்போது, அந்த லேப்டாப் எங்கே அப்படின்னு கேட்கும்போது, அப்போ மாயா அந்த லேப்டாப் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ மாயா கிட்ட பேசும்போது அப்போ தான் மாயா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அக்கா எனக்கு உன்னை சுத்தமாகவே பிடிக்காது, காரணம் என்னென்னா நீ என்னை நல்லாவே ட்ரீட் பண்ணல, அது மட்டும் இல்லாமல் எனக்கு உன்னை பார்த்தாலே பொறாமக்கா, பணம் பதவி சொத்து பத்து அந்தஸ்து, அப்புறம் உனக்கு நல்ல பாய் ஃப்ரெண்டுன்னு இருந்தது, ஆனால் எனக்கு ஒன்றுமே இல்லைக்கா, நான் ட்ரக் அடிக்டாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி உன்னை வெறுத்தேன் அப்படின்னு சொல்ல, அதுக்காக என்னை இவ்வளோ வெறுத்தி அடி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரோஹித்தை மீட் பண்ணுறதுக்காக இந்த ஜீவா வரான். சார் உங்ககிட்ட நேற்று நைட்டு நடந்த திருட்டு
திருட்டு சம்பவத்தை பற்றி பேசணும் அப்படிங்கும்போது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா கிளம்புப்பா அப்படிங்கும்போது, இல்லை சார் அந்த திருட்டு சம்பவத்தில் இளங்கோக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கும்போது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் கிளம்பு அப்படிங்கும்போது, சரி சார் நான் கிளம்புறேன் அதுவும் போலீஸ்கிட்ட அப்படின்னு சொல்ல, ஏ ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இந்த ஜீவாவை நேராக அந்த ஸ்போர்ட்ஸ் சென்டர் கூட்டிகிட்டு போயிட்டு, இவன் தான் அதை பண்ணானா, என்னடா பண்ண நீ எதுக்கிட்ட ரூம்க்குள்ள போனேன் அப்படிங்கும்போது, நான்லாம் ஒன்றும் போக கிடையாது இவன் தான் அந்த வேலையெல்லாம் பார்ப்பான் அப்படின்னு சொல்ல, அங்கே ஒரு பஞ்சாயத்து ஏற்படுது, உடனடியாக எழுத்துட்டு வந்து உன்னோட லாக்கர் ஓப்பன் பண்ணு அப்படின்னு உள்ளே பார்த்தா இந்த இன்னர் வேர்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் தூக்கிட்டு என் கண் பார்வையில் படக்கூடாது கிளம்பு அப்படின்னு அடிச்சு துரத்தி விட்டுறாரு. இப்போ இந்த கிருத்திகா பார்த்தீங்கன்னா நம்ம டேனியலோட டேபிளில் நம்ம டேனியலும் நம்ம ஹீரோனும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோவை பார்த்து கிருத்திகா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. அங்கே கட் பண்ணால் நம்மக்கிட்ட ஒரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுறாங்க. பேசிக்காக நம்ம ஹீரோனுடைய லாக்கருக்குள்ளே தான் இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட ஃபைல் இருந்திருக்கு. அந்த ஃபைலை எடுத்ததே இந்த இளங்கோ தான், எடுக்க சொன்னது நம்ம ஹீரோனுடைய அண்ணனான ரோஹித். நீ எடுத்ததுக்கான பணம் இது தான், இந்த பணத்தை வச்சுட்டு எங்காவது போய் செட்டில் ஆகிரு, இந்த பக்கமே வந்துடாத அப்படின்னு சொல்ல இளங்கோவும் கேட்டுட்டு கிளம்பிடுறான். முன்னாடியே நடந்த ஒரு இன்சிடென்ட் காட்டுறாங்க. நம்ம ஹீரோன் இந்த கோச்சிங் சென்டர் ஆரம்பிக்கும் போது ஜீவா அப்படின்ற ஒரு பையனுக்கு நான் உதவியெல்லாம் பண்ண போகிறேன், அவன் தான் இந்த சென்டருடைய கோச்சாக இருக்க போகிறான் அப்படின்னு சொல்ல, அது நம்ம ஹீரோனுடைய அம்மாவுக்கு உடன்பாடே இல்லை, விருப்பமே இல்லாமல் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் இப்போ பர்சன் சுச்சுவேஷன், நம்ம ஹீரோன் ஹீரோனுடைய அண்ணா வீட்டில் இருக்கும்போது மலர் வந்து சொல்கிறாங்க, இந்த ஜீவான்ற பையன் அவனை பார்த்தே தீரணும்னு சொல்கிறான், வந்திருக்கிறான் அப்படிங்கும்போது அவனுக்கு என்னவா அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் இந்த ஜீவா சொல்கிறான், நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு எதுவுமே ஞாபகமே இல்லையா மேடம், சரி விடுங்க நம்ம சென்டரில் இருக்கிற இளங்கோன்ற பையன் சரியில்லை மேடம், நீங்கள் குளிக்கிறதெல்லாம் எட்டி பார்த்துருக்குறான், உங்களோட இன்னர் வேர்லாம் கூட அவனோட லாக்கரில் இருந்தது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கீழே விழுந்ததுக்கும் அவனுக்கும் கூட தொடர்பு இருக்குன்னு எனக்கு தோணுது, ஆனால் அவனை உங்கள் அண்ணா ரோஹித் வந்து அடிச்சு விரட்டி விட்டாரு அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு மறுபடியும் மர்மமாகவே இருக்குது. ஹீரோனுடைய அண்ணன் மலருக்கு கால் பண்ணி இன்னைக்கு நைட்டு நான் வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும், நீ சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குமா அப்படின்ட்டு ஆனமலை ரோட்டில் இருக்கிற ஒரு கிளப்பில் போய் கேம்லிங் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. இது எல்லாத்தையுமே கீர்த்தி ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதாவது கிருத்திகா. இந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்த மினிஸ்டர் பழனிசாமி பார்த்தீங்கன்னா டேனியல் கிட்ட வார்ன் பண்ணுறாரு, உனக்கு கொடுத்த டைம் முடிய போது, சீக்கிரமாக அந்த வேலையை முடி, அப்படி இல்லைனா நான் என் வழியை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்ட்டு. இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஜீவா பார்த்தீங்கன்னா இந்த இளங்கோவை தேடி போகும்போது இளங்கோ ஊரில் இல்லைன்னு தெரிய வருது, உடனே போலீஸ்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம திருக்குமரன் கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. இந்த மாதிரி இளங்கோக்கும் நம்ம ஹீரோன் மாடியிலேருந்து கீழே விழுந்ததுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு எனக்கு தோணுது சார் அப்படின்ட்டு. இந்த கிருத்திகா ரோஹித் கேம்லிங் ஆட்டத்தெல்லாம் வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ மாயா வீட்டுக்கு வரும்போது நம்ம ஹீரோனுடைய அப்பா கேட்குறாரு, என்னம்மா ஸ்போர்ட்ஸ் சென்டரில் யாருமே இல்லையா, அப்படியே விட்டுட்டு வந்துட்டியா அப்படிங்கும்போது, என்னப்பா நீங்கள் என்னை இப்படி ட்ரீட் பண்ணுறீங்க, அந்தளவுக்கு பொறுப்பு இல்லாத ஒரு பொண்ணெல்லாம் நான் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, ஹே அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்காதம்மா, எப்போ உன்னோடைய அக்காவுக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததோ, எப்போ நீ போய் அங்கே எல்லா விஷயத்தையுமே மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சியோ, அப்போயே உனக்கு பொறுப்பு வந்துருச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சமாதானப்படுத்திடுறாரு. கிருத்திகா ரோஹித்தை பற்றின எவிடன்ஸ் எல்லாம் காட்டும்போது இது பத்தாது இன்னும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது கிருத்திகா நம்ம ரெண்டு பேரும் ரூமுக்கு போகலாமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்ற மாதிரி டேனியல் நிராகரிச்சிடுறாரு. கிருத்திகாவும் கடுப்பாயிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது ஃபோனை மறந்துட்டே போயிடுறாங்க. அப்போ ஹீரோனுடைய அப்பா கால் பண்ணி இந்த ஒரு இடத்த விற்கிறதுக்கு எங்களுக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்கிறதுக்காக கால் பண்ணியிருப்பாரு. அப்போ டேனியல் அட்டன் பண்ணி ராங் நம்பர்னு ஃபோனை வச்சிருவாரு. இந்த ஒரு சுச்சுவேஷனில் மறுபடியும் கிருத்திகா வந்து என்னோட கார் சாவியை மறந்துட்டேன் அப்படின்ட்டு டேனியலோட கார் சாவியை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ இளங்கோ இருக்கிற இடம் நம்ம திருக்குமரனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது அடியாட்கள்லாம் அடிக்கிறதுக்காக வராங்க, அவங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு அந்த இளங்கோவை அப்படியே காதை பிடிச்சி திருப்பி எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. ஹீரோன் 16 வயசில் சூசைட் அட்டன் பண்ணாங்க இல்லையா, அது எதுக்காக அப்படின்னு தன்னோட அம்மா கிட்ட கேட்கும்போது மலர் ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு வராங்க. டப்புன்னு ஸ்டாப் பண்ணிட்டு நீ ஒழுங்காக எக்ஸாமில் படிக்கல, ஃபெயில் ஆகிட்ட, அதனால தான் நீ சூசைட் அட்டன் பண்ணிட்ட, அதுக்கப்புறம் சரியாக நீ நல்லா படிச்ச அப்படின்ற மாதிரி சமாளிச்சிடறாங்க. ஆனால் வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குது. இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஜீவா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இளங்கோவை பிடிச்சாச்சு மேடம், நான் மீட் பண்ண வைக்கிறேன் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை வீட்டிலிருந்து இந்த ஜீவாவே கூட்டிகிட்டு போய் இளங்கோட்ட பேச வைக்கிறான். இந்த திருக்குமரன் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் அவங்க பேசுகிறதெல்லாம் ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க தான் வேணும் பேச வச்சிருக்கிறாங்க. பேசிக்காக இவன் பாத்ரூமில் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் நம்ம ஹீரோனை தவிர வேறு யாரும் இருந்திருக்கிறாங்க, அந்த யார் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய நோக்கம். ஆனால் இந்த இளங்கோ சொல்லி எட்டி பார்க்கும்போது காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு, நீங்கள் போயிட்டீங்க, ஆனால் யார் என்னென்னலாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்போ நம்ம ஹீரோன் வீட்டுக்குள்ளே வரும்போது இப்போ நைட்லாம் வெளியே போக ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு ரோஹித் கேள்வி கேட்குறாரு. ஹீரோன் அமைதியாக உள்ளே போயிடுறாங்க. இப்போ இந்த இளங்கோ நம்ம ஹீரோனுடைய அண்ணனுக்கு கால் பண்ணி போலீஸ் விசாரிச்சாங்க, உங்கள் தங்கச்சியே வந்து விசாரிச்சாங்க, நான் எதுவுமே சொல்லவே இல்லை, இது சீரியஸான மேட்டர் போல, எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் வேணும், நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஊரை விட்டு எங்காவது போயிடுறேன் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ இந்த டேனியல் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோனுடைய அண்ணன் ரோஹித் வந்து பிளாக்மெயில் பண்ணுறதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுனால உங்கள் அண்ணன் தான் உனக்கு பின்னாடி இருந்து சதியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா மலர்கிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது, நீ யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியுமா, என்னோட புருஷனை பற்றி அப்படிங்கும்போது, அவர் எனக்கு அண்ணன் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வர மாதிரி இருக்குது. இப்போ ஹீரோனுடைய அண்ணன் பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் கில்லர் கிட்ட போய் காசை கொடுத்து இளங்கோடைய ஃபோட்டோ காமிச்சு இவனை 4 தட்டு தட்டணும், இவன் இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது, ஆனால் சாவெல்லாம் கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஈஸியான வேலை தான் பார்த்துக்குறோம் அப்படின்னு அந்த கான்ட்ராக்ட் கில்லர்ஸும் பணத்தை வாங்கிக்கிறாங்க. அந்த இளங்கோவை அங்கேருந்து தூக்கிடுறாங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம மாயா பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த பார்ட்டியில் கிருத்திகாவும் டேனியலும் கலந்துருக்கிறாங்க. இந்த கிருத்திகா டேனியல் கூட வேணும்னே ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க, மாயா பார்க்கணும் கடுப்பாகணும் அப்படின்றதுக்காக. இப்போ ஹீரோனுடைய அப்பா மூலமாக
மூலமாக ஹீரோனுக்கு ஒரு விஷயம் தெரியுது, இந்த டேனியல் நல்லவனே கிடையாது, சொத்துக்காக தான் உனக்கு காதலிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு ஹீரோயின் போய் இந்த டேனியலை சாதாரணமாக மீட் பண்ணுற மாதிரி மீட் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் சென்டரை நான் விற்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், ஒரு நல்ல ஆஃபர் வந்தது, 10 நாள் வெக்கேட் பண்ணுறதுக்கு டைமும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. உடனடியாக இந்த டேனியல் பார்த்தீங்கன்னா கிருத்திகா கால் பண்ணி உன்னோட டாக்குமெண்ட்லாம் சேஞ்ச் பண்ணு, ஒரு 15 நாள் டைம் தரேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட டீல் பேசு அப்படின்ற மாதிரி பேச சொல்லியிருந்திருக்கிறாரு. ஸோ அதை வச்சே நம்ம ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டேனியல் தான் பேக்ரவுண்ட்லேருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு. இப்போ ஹீரோயினும் மலரும் சண்டை போட்டதுனால ஹீரோயின் நான் ஸ்போர்ட்ஸ் சென்டருக்கே போயிடறேன் அப்படின்னு லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அப்போ மலர் வந்து சாரி கேட்குறாங்க, இல்லை எனக்கு உன் மேலே கோவம் கிடையாது அப்படின்ட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் சென்டரில் போயிட்டு இவங்க ரெகுலராக சாப்பிடக்கூடிய டேப்லெட்டை சாப்பிட்ட உடனே திடீர்னு இவங்களுக்கு ஒரு மாதிரி ரியாக்ஷன் ஆக ஆரம்பிக்குது, இருமல் வர ஆரம்பிக்குது, தண்ணி குடிக்கிறதுக்காக எழுந்திருக்கிறாங்க, அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. ஜீவா வெளியே வந்து ரொம்ப நேரமாக கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின் டோர் ஓப்பன் பண்ணல அப்படின்னு கதவை உடச்சிட்டு உள்ளே வந்து பார்க்கும்போது தான் தெரிய வருது நம்ம ஹீரோயின் மயங்கி கிடக்கிறாங்க அப்படின்ட்டு. உடனடியாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. ஹீரோனுக்கு தொண்டையில் ஒரு அலர்ஜி ஏற்பட்டிருக்கு, சரியான நேரத்துக்கு கூட்டு வந்ததுனால க்யூர் பண்ணிட்டோம், இல்லாட்டி உயிருக்கே ஆபத்தாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் வந்து நான் இதுக்கு மேலே ஹாஸ்பிட்டல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சரி வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கூப்பிட்டா கூட, நான் வீட்டுக்கு வரல ஸ்போர்ட்ஸ் சென்டருக்கே போகிறேன், ஜீவா இருக்கிறான் இல்லையா அவன் என்ன பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. இது ஹீரோனுடைய அம்மா அப்பாக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இந்த ஒரு சுச்சுவேஷனில் மலருக்கு நம்ம ஹீரோயின் சொன்னது மூலமாக டவுட் ஏற்படுது, நம்ம புருஷன் உண்மையிலேயே நல்லவனா இல்லை கெட்டவனா அப்படின்ட்டு. பேங்க்கில் போயிட்டு ஏதாவது லோன் வாங்கியிருக்கிறாரா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது 50 லட்ச ரூபாய் கிட்ட லோன் வாங்கியிருக்கிறாரு. அது மலருக்கு இது நாள் வரைக்கும் தெரியவே இல்லை. இந்த சுச்சுவேஷனில் இந்த ஜீவா என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்ம ஹீரோனுடைய அண்ணா வீட்டோட பேக் சைட்லலாம் உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டு நம்ம ஹீரோன்ட்ட ஒரு விஷயம் சொல்கிறான், மேடம் உங்கள் அண்ணாவோடைய வீட்டு பேக் டோர் வந்து ஆக்சசபிளாக தான் இருக்குது, அந்த வழியில் தான் யாரோ ஒருத்தர் உள்ளே போய் டேப்லெட்டை சேஞ்ச் பண்ணி வச்சுருந்துருக்காங்க, நீங்கள் அந்த டேப்லெட்டை எடுத்துகிட்டு ஸ்போர்ட்ஸ் சென்டருக்கு வந்திருக்கிறீங்க, அந்த டேப்லெட்டை சாப்பிட்டதுனால தான் இது நடந்தது அப்படிங்கும்போது நீ ஏன் ஜீவா என் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்க அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, நம்ம ரெண்டு பேருக்கு இருந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஞாபகமே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் ஜீவா கேட்டுட்ருக்கிறான். இப்போ நம்ம ஹீரோனுடைய அம்மா ஜீவா கிட்ட உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு எல்லாமே எனக்கு தெரியும், ஆனால் இப்போ அவன் நார்மலாக இல்லை, உன்னை நான் லண்டனுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறேன், ஒழுங்காக இருந்து போயிரு அப்படின்ற மாதிரி ஹீரோனுடைய அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம மலருடைய கணவன் ரோஹித் கிட்ட பேசிட்டு இந்த கிருத்திகா வெளியே வரதை பார்த்துட்டு ஜெயந்தி நீயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஜெயந்தியெல்லாம் கிடையாது கிருத்திகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. உங்கள் புருஷன் எங்களை பிளாக்மெயில் பண்ணால் அதனால் திருப்பி அவனை பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக அவனோட டீட்டெயில்ஸ்லாம் கறந்தேன், அது மூலமாக தான் தெரிய வந்தது, உங்கள் புருஷன் கேம்லிங் ஈடுபட்டு ப்ராப்பர்ட்டியை விற்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, விற்க முடியாது, அப்படியே விற்றாலும் அது செல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் ரோஹித் செம்மக்கானில் இருக்கிறாரு. அதே சமயம் இந்த டேனியலும் கிருத்திகாவும் பார்த்தீங்கன்னா இந்த ரோஹித்தோடைய குடுமி மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க, நீ தான் வந்து உன் தங்கச்சியை மேலேருந்து தள்ளி விட்டுருக்க அப்படின்னு சீனை நாங்கள் கிரியேட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக மலர் போகிறாங்க, நீ சொன்னதெல்லாம் உண்மை, எனக்கே தெரியாமல் அவர் கடன்லாம் வாங்கி வச்சிருக்கிறாரு, எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு உண்மையை உன்ட்ட சொல்லணும், அது என்ன அப்படின்னா, நீ மாடியிலேருந்து கீழே விழுந்தப்போ போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க, அந்த இன்வெஸ்டிகேஷனில் நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டில் படம் பார்த்துட்டு இருந்ததா என்னோட கணவர் சொல்லி வச்சிருக்கிறாரு, ஆனால் உண்மையிலேயே நாங்கள் படம் பார்த்துட்டு இல்லை, அவர் வீட்டில் இல்லை, நான் தான் தூக்கிட்டு இருந்தேன், அவர் சடனாக வீட்டுக்கு வந்தார், திவ்யா மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டு தான் சொன்னார், போலீஸோட விசாரணையில் நம்ம ரெண்டு பேரும் படம் பார்த்துட்டு இருந்ததா நான் சொல்லி வச்சிருக்கிறேன், அதே மாதிரி நீயும் சொல்லிடுன்னு சொன்னார், ஏன் நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு, நான் ஆஃபீஸில் ஒரு கிளைண்ட் கூட இருந்தேன், இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொன்னேன்னா யார் இந்த கிளைண்ட்டுன்னு எல்லா டீட்டெயிலுமே சொல்ல வேண்டியதாக இருக்குது, அது தேவையில்லாத விஷயம், அதனால் இப்படி சொன்னால் சமாளிச்சிடலாம், நீ இப்படியே சொல்லு அப்படிங்கும்போது நானும் சரின்னு கேட்டு சொல்லிட்டேன், இப்போ என்னோட கணவரை நினச்ச சந்தேகமாக இருக்குது அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த கிருத்திகா டேனியல் கிட்டே சொல்கிறாங்க, ஹீரோனை கொலை பண்ணுறதுக்காக டேப்லெட்டை மாற்றி வச்சதே நான் தான், அதுவும் உன்னோடைய காரை எடுத்துகிட்டு போய் தான் இதை பண்ணினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டேனியலுக்கு கோவம் வந்துடுது, கழுத்தை பிடிச்சி நிறுத்து, எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படிங்கும் போது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ அவ கூட சேர்ந்து இருக்கிறது எனக்கு எரியுது, அதனால தான் அப்படின்ற மாதிரி கிருத்திகா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக்காக டேனியலுக்கு ஹீரோயினுடைய சொத்தை பிடுங்கணும் அப்படின்றது தான் ஆசை, ஹீரோனை கொல்லணும் அப்படின்றது கிடையாது. இந்த ஒரு சுச்சுவேஷனில் திருக்குமரன் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித்தை கூப்பிட்டு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பேசிக்காக திருக்குமரனோட இன்வெஸ்டிகேஷனில் இந்த ரோஹித் அடிக்கடி ஆனமலை கிளப்புக்கு போகிறது தெரிய வந்துருச்சு, அங்கே கேம்லிங்கில் ஈடுபட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கும்போது, கேம்லிங்கில் நான் ஈடுபட்டதுக்கே நான் அரெஸ்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அந்த ஹோட்டலில் சீல் வச்சாச்சு, இனி அந்த பக்கம் போக முடியாது, நீங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது, ஃபஸ்ட்டு உங்கள் தங்கச்சியோட கேஸ் சால்வ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வார்ன் பண்ணி அனுப்புகிறேன். டேனியல் சொத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு
இருக்கிறாரு அப்படின்னு மாயாக்கு தெரிஞ்சு போச்சு. மாயா டேனியல் கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கும்போது, ஏ நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல, எல்லாம் உன் அண்ணன் தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு ரோஹித்தை கோத்து விட்டுறாரு. உடனடியாக மாயா போயிட்டு, உங்களை நான் மழை மாதிரி நம்பியிருந்தேன், நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை, என்ன நடந்தது அப்படின்றத நான் போலீஸ் கிட்ட போய் சொல்ல போகிறேன் அப்படிங்கும்போது, உடனடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய அண்ணனான ரோஹித் மாயாவை, இங்கே பாரு காமாரு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் நடக்காது அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்திடுறாரு. இப்போ ஹீரோனுடைய அம்மா கிட்ட 14 லட்சம் ரூபாய்க்கு இந்த போலீஸ் ஆஃபீஸர் கணக்கு கேட்கும்போது, இந்த ஜீவாவை காலேஜில் சேர்த்து விடுறதுக்காக தான் நான் பணம் கட்டியிருக்கிறேன், அவன் இங்கே இருக்கிறது நல்லது கிடையாது, அவன் ஊருக்கு போகிறது தான் நல்லது, அவளுக்கு தெரியாத சில உண்மைகள்லாம் கூட எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுடைய அம்மா சொல்கிறாங்க. இல்லை, ஜீவா கூட எங்களுடைய சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் இருக்கிறான், அவன் அவ்வளோ சீக்கிரம் ஊருக்கெல்லாம் போக முடியாது அப்படின்ட்டு அங்கேருந்து திருக்குமரன் கிளம்புறாரு. இப்போ நம்ம மலர் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் கிட்ட சரமாரியாக கேள்விகளை கேட்டுட்டு இருக்கிறாங்க. சொத்து காசப்பட்டு உங்களோட தங்கச்சியவே மாடியிலேருந்து கீழே தள்ளி விட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை நான்லாம் தள்ளி விடவே கிடையாது, இன்ஃபேக்ட் அந்த சம்பவம் நடக்கும்போது நான் அந்த இடத்துல இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல, கேம்லிங் ஆடி இருக்கிறீங்க, எனக்கு தெரியாமல் 50 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்திருந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண்டபடி மலர் திட்டி விட்டுறாங்க. ஹீரோனுடைய அண்ணன் ரோஹித் சரக்கு அடிச்சுட்டு ஹீரோனை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்து பயந்துட்டு, நீங்கள் முதல் இந்த இடத்துலேருந்து கிளம்புங்க அப்படிங்கும்போது, நான் கிளம்புறேன் ஆனால் உனக்கு என்ன நடந்ததுன்னு முழுசாக தெரியணும்னா நீ போய் மாயாவை விசாரி அப்படின்ட்டு கிளம்பிடுறாரு. மாயா கிட்ட போய் விசாரிக்கும்போது, நீ கோமாவில் இருக்கும்போது கோமாவில் வச்சே உன்னை போட்டு தள்ளியணும்னு நினச்சவன் தான் உனோட அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னை கொல்லணும்னு நினச்சாரா அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து நம்ம ஹீரோனுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. சரி, எனக்கு நைட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படிங்கும்போது, அப்போ தான் மாயா சொல்கிறாங்க, மாயா கலெக்ஷனை கொண்டாந்து ஹீரோயின் கொடுக்கும்போது பணம் கம்மியாக இருக்குது, நான் எல்லா ரெசிப்டையும் பார்த்துட்டே தான் இருக்கிறேன், அடிக்கடி பணம் காணாமல் போகுது அப்படிங்கும்போது, எனக்கு தேவை நான் எடுத்துட்டேன் அப்படிங்கும்போது அதுக்கு பேர் திருட்டு, உனக்கு வேணும்னா கேட்டு எடுக்கணும், எல்லாம் கணக்கில் ஒரு அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகலாம் அப்படிங்கும்போது, நீ என்னையை திருடின்னு சொல்கிறியா, நீ மட்டும் ஒழுக்கமா, டேனியலை காதலிச்சுக்கிட்டு ஜீவா அப்படின்ற ஒரு பையன் கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிற, அதுவும் மைனர் பையன் கூட, அதுக்காகவே நீ அவனை இங்கே தங்க வச்சிருந்திருக்கிற, நீயும் வீட்டில் சண்டை போட்டுட்டு இங்கேயே இருந்துட்ட, இங்கே இருந்துட்டால் யாரும் உன்னை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்களையா, உன்னோட சீக்ரெட் லவருக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கிற, மாதம் மாதம் பணம் அனுப்பிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது தப்பாக பேசாத அப்படின்னு மாயாவை ஹீரோயின் அரைஞ்சிருக்கிறாங்க. பதிலுக்கு மாயா தள்ளி விடும் போது தான் ஹீரோயின் மாடியிலிருந்து கீழே விழுந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் அண்ணனுக்கு தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ரோஹித் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. வந்ததுக்கப்புறம், இங்கே பாரு, இங்கே நடந்ததை வந்து உனக்கு எதுவுமே தெரியவே தெரியாது, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விபத்து மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி விட்டுருக்கிறாங்க. அதாவது ஹீரோன் கீழே விழுந்தாங்க இல்லையா, அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோனுடைய அண்ணன் ரோஹித் நம்ம ஹீரோனுடைய சொத்துக்களை எல்லாம் சுரண்டலாம் அப்படின்னு பிளானை போட்டிருந்திருக்கிறாரு. அதனால தான் நம்ம ஹீரோயினை கோமாலேயே வச்சு போட்டு தள்ளிடலான்னு நினச்சிருந்துருக்கிறாரு. இந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய அப்பா கிட்டே போயிட்டு மாயா எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. அவருக்கு தூக்கி வாரி போட்டுது, அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்துட்டு என்னென்னலாம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ட்டு. இந்த சுச்சுவேஷனில் நம்ம ரோஹித்தை பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் தான் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிற ஆள்னு தெரிஞ்சு போச்சு, என்ன நடந்ததுன்னு நீங்களே வாயை திறந்து சொல்லிடுங்க, இல்லை லாக்அப்பில் வச்சு அடிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனுடைய அப்பா வந்துடுறாரு. மலர் வந்து கால் பண்ணி ஹெல்ப் கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் என் ஃப்ரெண்டு தான் ஆனால் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன்றாரு, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. உடனடியாக அந்த இடத்துக்கு வந்து அவங்க அப்பா சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் உண்மை என்னென்னு தெரிய வருது. இந்த மாதிரி மாயா வந்து யதார்த்தமாக தள்ளி விடும்போது, அதாவது கொலை செய்யணும் அப்படின்ற நோக்கத்தில் தள்ளி விட கிடையாது, சண்டையில் தள்ளி விடும்போது அவங்க மாடியிலேருந்து கீழே விழுந்திருக்கிறாங்க, அடிபட்டிருக்குது. அந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம மாயா மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து குட் பை அப்படின்ற மெசேஜை நம்ம ஹீரோனுடைய அண்ணன் ரோஹித் கிரியேட் பண்ணிட்டு, இங்கே பாரு அவள் தான் வந்து சூசைட் பண்ண மாதிரி ஒரு சீன் கிரியேட் ஆகிருக்குது, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி அந்த சுச்சுவேஷனை பூரா இவருக்கு அட்வான்டேஜாக மாற்றி வச்சிருந்திருக்கிறாரு. ஹீரோனுடைய அப்பா ஹீரோனுடைய அண்ணன் கிட்ட, உனக்கு என்னடா நான் குறை வச்சா, உனக்கு தேவையானது எல்லாமே சின்ன வயசுலேருந்து பண்ணிட்டு தானே இருக்கிறேன், அப்படி இருந்தும் ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது, அப்போ தான் ஹீரோனுடைய அண்ணா சொல்கிறாரு, எனக்கு தேவையானது எல்லாத்தையுமே பண்ணிங்க, பட் பசங்க எப்படி வளர்றாங்க, பசங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் பார்க்கவே இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி திவ்யா மட்டும்தான் இருக்கிற அப்படின்னு அவன் மேலேயே மொத்த பாசத்தையும் வச்சிங்க, எங்களையெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ பண்ண தப்ப ஜஸ்டிஃபை பண்ணுறியா அப்படின்னு அவர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டேனியில் மீட் பண்ணுறதுக்காக வரும்போது ஜீவாவோட ஞாபகம் வருது. ஸோ ஜீவாக்கும் நம்ம ஹீரோனுக்கு என்ன அஃபேர் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அங்கேருந்து ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. இப்போ இந்த டேனியல் பார்த்தீங்கன்னா கிருத்தியாக மீட் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஹீரோனை கொலை பண்ணுறதுக்காக ஹீரோனுடைய அண்ணன் வீட்டுக்குள்ளே போனல, அதை பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் திவ்யா பார்க்கறதுக்காக போனேன், அவள் இல்லாமல் திரும்ப வந்துட்டேன், ஈஸியாக சமாளித்து தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் நீ பேசினதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி போலீஸ்ட்டு கொடுத்தா என்ன பண்ணுவேன் அப்படிங்கும் போது, நீ ரெக்கார்ட் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, கரெக்டாக போலீஸ்காரங்க வந்து இந்த கிருத்திகாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த கிருத்திகாக்கும் டேனியலுக்கும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது ஆசை இருந்தாலும், இந்த கிருத்திகாக்கு டேனியல் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ஹீரோனை போட்டு தள்ளணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருந்திருக்காங்க. டேனியல் போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டாரு. இப்போ மாயாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸ்காரங்க வந்திருக்கும் போது நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா, மாயா என்னை மாடியிலேருந்து பிடிச்சி தள்ளி விடவே கிடையாது, நானாக தான் விழுந்தேன், அது ஒரு விபத்து, அது ஒரு கொலை முயற்சியெல்லாம் கிடையாது அப்படின்னு மாயாவை காப்பாற்றிடுறாங்க. போலீஸ்காரங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, இவ்வளோ தூரம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சா இவங்க ஈஸியாக எமோஷனலாக முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு கிளம்புறாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு டவுட்டு, இந்த ஜீவாக்கும் நம்ம ஹீரோனுக்கு இன்னும் ரிலேஷன்
ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு. இப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஜீவா மீட் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அவன் லண்டனுக்கு கிளம்பிட்டு இருக்கிறான். ஜீவாக்கு கால் பண்ணி உன்னை பார்க்கறதுக்காக வெளியே நின்றுட்டு இருக்கிறான் வா அப்படின்னு சொல்லும்போது, இந்த திருக்குமரன் கிட்ட எஸ்ஐ சொல்கிறாங்க, சின்ன வயசுலேருந்தே ஒரு பொண்ணை ஒரு பையன் எந்த மீனிங்கில் டச் பண்ணுறான் அப்படின்னு பொண்ணுங்களுக்கு தெரியும். ஒரு டச்லேயே வந்து அது குட் டச்சா பேட் டச்சான்னு தெரியும் அப்படின்ற மாதிரி எஸ்ஐ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சுச்சுவேஷனில் ஜீவாவை நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டச் பண்ணுறாங்க. டச் பண்ணோன்னே சில ஞாபகங்கள்லாம் ஹீரோனுக்கு வர ஆரம்பிக்குது. உடனடியாக நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஜீவா கிட்ட, நீ என் பையனாடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உடனடியாக ஆமாம் அப்படின்ற மாதிரி ஜீவா சொல்கிறான். அப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டே ரிவீல் ஆகுது. நம்ம ஹீரோனுக்கு 16 வயசுலேயே ஒரு பையன் கூட பழக்கம் ஏற்பட்டு இவங்க ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தையும் பிறந்திருக்குது. இந்த விஷயம் நம்ம ஹீரோனுடைய அப்பாவுக்கு கூட தெரியாது, ஹீரோனுக்கும் ஹீரோனுடைய அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த குழந்தைய ஒரு இடத்துல மறைவாக வச்சு வளர்த்துருந்துருக்கிறாங்க. அந்த பையன் தான் இந்த ஜீவா. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு இன்ஸ்டன்ட்டுக்காக தான் நம்ம ஹீரோன் வந்து தற்கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருந்திருக்காங்க. அதைத்தான் ஹீரோனுடைய அம்மாவும் மலரும் பார்த்தீங்கன்னா மறைச்சிருந்திருக்கிறாங்க. ஸோ மலர் ஹீரோனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்றதுனால மலருக்கும் தெரிஞ்சிருக்குது. இப்போ இந்த திருக்குமரன் பார்த்தீங்கன்னா எஸ்ஐயோட கை மேலே கையை வைக்கிறாரு. இது என்ன டச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்போ அந்த எஸ்ஐ சொல்கிறாங்க, இது வந்து காதல் டச்சு, உங்கள் கூட வாழ்நாள் முழுக்க வாழணும் அப்படின்றதுக்கான டச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இந்த சுச்சுவேஷனில் ஹீரோனுடைய அம்மா பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய அப்பா கிட்ட போயிட்டு 16 வயசுலேயே இவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற இன்ஸ்டன்ட்லாம் சொல்லும்போது, இது ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லவே இல்லை அப்படிங்கும் போது, சில விஷயங்கள்லாம் வந்து நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது, அதனால தான் அவங்க கிட்ட சொல்லவே இல்லை, மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஜீவாவை, நீ எங்கேயும் போக வேணாம் இங்கேயே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ஸ்போர்ட்ஸ் சென்டருக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் படத்தோடைய பேரை மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.